கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவோம் சிகரந்துடுவோம் குறிப்பிட்ட திருச்சபையை சார்ந்த ஒரு விசுவாசி பாஸ்டுடத்தில் வந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார் தான் செய்து வருகிற வேலையில் பெரிய அளவில் சம்பளம் இல்லை அதனால் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்குமான ஒரு வேலையை தேடி வெளிநாடு போகலாங்கிற ஆசையில் இருக்கிறேன் குடும்பம் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜவும் பண்ணிங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னார் ஆனால் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்ன்னா அதாவது இங்கே வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வாங்கணும் கொஞ்சம் நிறைய காசு சம்பாதிக்கணும் வெளிநாடு போங்க ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதுக்கு இந்தியாவிலே இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் ஆசீர்வாதம் இருக்கிறாங்க இந்தியாவிலே இருந்து ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்ன பாச சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னார் அதாவது நம்முடைய வருமான எல்லைகள் அதிகமாகணுன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போவது சில வேளை தேவையாக இருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதமாக வாழணுங்கிறதான் நம்முடைய உண்மையான ஆசையாக இருந்தால் ஆண்டவர் இதே நாட்டில் நம்மை ஆசீர்வாதம் வைக்க முடியும் வாழ்க்கையில் திரைகடல் ஓடியும் திறவியும் தேடு அப்படிம்பாங்க நாம் வந்து நம்முடைய பொருளாதார நலமை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய வருமானத்தை பெருக்குவதற்கு வாழ்க்கை சூழலில் நன்றாக வைத்துக்கொள்வதற்கு பல வழிகளை தேடுவோம் அதில் ஒரு வழியாக வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடுகிறதும் உண்டு இதில் ஒரு தவறும் கிடையாது அதே வேளையில் நமக்கு ஒரு சிந்தனையும் அவசியம் ஆவிக்குரியவர்களுக்கு நாம் அதிக வருமானத்தோடு வாழ விரும்புகிறோமா இல்லை ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறோமா அதிக வருமானத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு போகலாம் ஆனால் ஆசீர்வாதமாக வாழ்வது என்பது வேறு அதிக வருமான நிலைகளோடும் வாழ்வது வேறு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று இல்லை ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் தேவ உறவோடு தேவ ஐக்கியத்தோடு தேவனை சார்ந்த விசுவாசத்தோடு வாழ்வது அந்த விதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று தான் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை நாம் இருக்கின்ற இந்த இந்தியாவிலேயே ஆசீர்வாதமாக வாழ முடியும் ஏன் ஏழை நாடாக உலக அரங்கில் அறியப்பட்ட இந்தியாவில் தான் அதான் இருக்கிறார் அம்பானி இருக்கிறார் பெரிய பெரிய டாட்டா பொருளாதளெலாம் இருக்கிறாங்க அப்போ இதே வறுமையான நாட்டில் இவங்கெல்லாம் கொடிகட்டி பறக்கிற உலக பெரிய படக்காரலாம் இருக்க முடிஞ்சால் இதே வறுமையான இந்தியாவில் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரை நம்புகிற ஒருவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க முடியாதா வைக்க முடியும் எனவே நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமென்ற எண்ணந்தான் மேலோங்கி இருந்தால் இந்தியாவில் கூட அதை செய்ய முடியும் எனவே வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு கிடைக்கலையே நான் இங்கிலாந்துக்கு போக விரும்புனேன் அமெரிக்கா போக விரும்பு அரபு நாட்டுக்கு போக வரும்னே ஐரோப்பிய நாட்டுக்கு போக விரும்புனே போக வாய்ப்பு கிடைக்கலையே ஏதோ வாழ்க்கையை கொஞ்சம் ஆசீர்வாதமாக நினைச்ச முடியலையே அப்படி மருந்த தேவையில்லை ஐரோப்பாவுக்கு போகாதனால அமெரிக்காவுக்கு போக வாய்ப்பு கிடைக்காதனால நமக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இதே இந்தியாவில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம் வைக்க முடியும் இதே இந்தியாவில் ஆண்டவர் நம்மை மனமகிழ்ச்சியாக வைக்க முடியும் நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவுடைய திட்டத்துக்கு இசைந்து வாழ்வதற்கு முன் வந்தால் இந்த நாட்டில் நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதம் வைக்க முடியும் சில வேளை அதிக வருமானத்தோடும் ஆசீர்வாதம் இருக்க முடியும் சில வேளை வருமான எல்லைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதனால் ஆசீர்வாதம் குறைந்து விட்டு சொல்ல முடியாது அப்பசை பவுர் சொல்லுகிறது போல் ஒன்று முற்றி ஆறு ஆறில் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உண்டவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்ற போதுமென்ற கடவும் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது வெளிப்பிய நான்காம் மத்தியத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் அப்போ சோர்ஸில் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் முந்தின வசன சொல்லுவார் எல்லா எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பெற்றோர் ஆசீர்வாதமாக இல்லை நிறைய பெற்றோர் என் பிள்ளைகள் எப்படியாவது ஆசீர்வாதமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போய் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல வீடு நல்ல உடைகள் நல்ல சொசைட்டி எல்லாம் நல்லா இருக்கு ஆசீர்வாதமாக ஆனால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அருகில் இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒரு உதவி இல்லை ஒரு வியாதி வந்தால் விசாரணை இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு தேர்ட் பர்சனை கூட தான் பண்ண வேண்டியிருக்குது என்ன தான் பிள்ளைகள் வந்து வீடியோ கால் பண்ணி பேசினாலும் அவங்க இருக்கிறது வெளிநாட்டில் தான் அவசரத்துக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலை அதனால் சில இடங்களில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஆனால் பெற்றோர் ஆசீர்வாதமாக இல்லை அதனால் சில நேரத்தில் நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு ஆண்டவரே நான் எங்கே இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமோ அங்கே என்னை நீர் இருக்க வைப்பீரான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் இதே வறுமை நாட்டில் கூட நம்மை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார் பஞ்சகாலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் வந்துட்டு பார்க்குறோம் தானே அதுபோல் பொருளாதார நிலைமையில் கொஞ்சம் குண்டி இருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் கூட இந்த நாட்டிலும் நம்மை ஆசிர்வம் வைக்க முடியும் எனவே பிள்ளைகளாகிய நாம் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதல்ல நம்மை பெற்றெடுத்த பெற்றோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் செயல்படுவது ஆண்டுடைய பார்வையில் மிகுந்த மேன்மைக்குரியதாக இருக்கும்